Praise the Lord. Hallelujah. Yesuve nandri. Yesuve aandavar. Yesu vaalga. Mariye vaalga. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு இயக்கத்தோடு இணைந்து இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் ஒருமனப்பாட்டோடு தேவ சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பல்வேறு வேலைகள் மத்தியிலும் பரபரப்புகள் மத்தியிலும் இந்த நேரத்தை நாம் கடவுளுக்கென்று ஒதுக்கி ஆண்டவரோடு இந்த இணைந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள தெய்வ கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிப்பற அந்த பாக்கியத்தை கொடுத்த தெய்வத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தை வேண்டி நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்ப போகிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே அப்படியே கோவில் முற்றத்திலே இருப்பது எத்துணை ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தருகிறது என்று தாவீது அரசர் அந்த திருப்பாடல்கள் 84 அழகாய் சொல்லுவார். வேற்றிடங்களில் வாழும் 1000 ஆண்டவர் எமது கோவில் முற்றத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதை காட்டிலும் ஆண்டவரே எமது கோவில் முற்றத்தின் வாயிற்காவலனாய் இருப்பது எனக்கு இனிமையாயிருக்கிறது, இன்பமாயிருக்கிறது என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து இந்த திருப்பாடல்களை சொல்லியிருப்பார். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் அறிந்து இந்த நேரத்தை நாம் கடவுளோடு இணைந்து நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவருடைய அளவு கடந்த இரக்கத்தால் நம்மை நிரப்புவார், அவருடைய அளவற்ற நன்மைகளால் நம்மை நிரப்புவார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை வழி நடத்துகிறவர், அவரே நம்மை இயக்குகிற தெய்வம். இந்த தெய்வத்துடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தை நம் உள்ளத்தில் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிற அந்த அன்பு தெய்வம் நம்மை இந்த நேரத்தில் வழி நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அடைய கண்களை மூடியவர்களா, அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் ஜெபிக்க கூடியிருக்கிறோம், உம்மை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். உம்முடைய இறை சமூகம், உம்முடைய இறை பிரசன்னம் எங்களுக்கு போதும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். குடும்பமாக தனிமையாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது எத்துணை ஆனந்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, உமது மார்பிலை சாய்ந்து உமது குரலுக்கு செவி கொடுப்பது என்னுடைய வாழ்க்கையில எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே ஆவியிலே பிறக்கக்கூடிய அருள் வரமேண்டி நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் ஆவியானவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வேண்டுகிற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், உங்களுடைய சிந்தனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த பாடல் வழியாக ஆண்டவரே உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள தூய் ஆவியானவர் நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. தாவீதை போல நாங்கள் எங்கள் உள்ளத்திலே உணர வேற்றிடங்களில் வாழும் 1000 ஆண்டவர் எமது கோவில் முற்றத்தில் தங்கியிருக்கும் ஒரு நாளினுடைய வாழ்க்கையிலே மேலானது என்று அவர் உணர்ந்தது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வேற்றிடத்திலே வாழுகிற 1000 விட ஆண்டவர் நம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அந்த ஒரு மணி நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே மேலாயிருக்கும்படியா நம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இரங்களோடு இருந்து வழி நடத்தும், இரங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து இந்த பாடல் வழியாக நம் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்வோம். இயேசுவே, உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது. இயேசுவே, உங்க மார்பினில் சாய்வது
துணை இன்பமாயிருக்கின்றது. அப்படியே உள்ளத்திலே ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இணைந்து தேவ சமூகத்திலே பாடுவோம். நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. சேர்ந்து சொல்லுவோமா, நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. இணைந்து கரங்களை தட்டி அமர்ந்தபடியாக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது ஆண்டவரே துணை ஆனந்தம் தருகிறது என்று சொல்லி உள்ளத்திலே அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாய், அந்த இன்ப அனுபவத்தை பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் இணைந்து பாடுவோம். இயேசுவே, உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது. இயேசுவே, உங்க மார்பினில் சாய்வது எத்துணை இன்பமாயிருக்கின்றது. சென்படும் இயேசுவே, உங்க பாதத்தில் இருப்பது ஆனந்தம் தருகின்றது. இயேசுவே, உங்க மார்பினில் சாய்வது எத்துணை இன்பமாயிருக்கின்றது. நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. சேர்ந்து பாடுவோமா, நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. ஆவியில் பிறக்க அருள் வரம் கேட்டு அடிகளில் அமர்கின்றேன். ஆவியில் பிறக்க அருள் வரம் கேட்டு அடிகளில் அமர்கின்றேன். உந்தன் அடிகளில் அமர்கின்றேன், உந்தன் அடிகளில் அமர்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. எல்லோருமா, நன்றி ஐயா, நன்றி. நீங்க போதும், ரொம்ப நன்றி. ஆண்டவரே, உண்மையை உரைக்க உறுதியை கேட்டு உன் பாத நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த போலியான உலகத்திலே ஆண்டவரே போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இல்லை ஆண்டவரே, உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய உறுதியை வேண்டி இதோ உடைய பாதத்தில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. உண்மையை உரைக்க உறுதியை கேட்டு உன் பாதம் அமர்கின்றேன். உண்மையை உரைக்க உறுதியை கேட்டு உன் பாதம் அமர்கின்றேன். இன்று உன் பாதம் அமர்கின்றேன், நம்பிக்கையோடு இன்று உன் பாதம் அமர்கின்றேன். எல்லோருமா,
சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. இயேசுவே, உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது. இயேசுவே, உங்க மார்பினில் சாய்வது எத்துணை இன்பமாயிருக்கின்றது. நன்றி ஐயா, நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உமக்கென்று வாழக்கூடிய உறுதியை கேட்டென்றும் பாதத்திலே நான் வாழ்ந்து அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயை ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயமானது ஆண்டவர். எல்லாம் மறைந்து போகக்கூடியது. இந்த உலகத்திலே நான் இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய அந்த வைராக்கியமான அந்த உறுதியை கேட்டு பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு தெய்வத்தை நோக்கி பார்த்து இந்த உலக வாழ்க்கை எல்லாம் குப்பை என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தது போல ஆண்டவரே, நானும் இந்த உலக வாழ்க்கை குப்பை என உணர்ந்து ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய வைராக்கியத்தை கேட்டு இந்த பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இருந்தும் உமக்கென வாழும் உறுதியை கேட்டின்றே. உலகினில் இருந்தும் உனக்கென வாழும் உறுதியை கேட்டின்றே. ஐயா உறுதியை கேட்டின்றே. ஐயா உறுதியை கேட்டின்றே. ஐயா நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. சேர்ந்து பாடுமா? நன்றி ஐயா, நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. ஆண்டவரே, கவலைகளை மறந்து மகிழ்வோடு வாழக்கூடிய ஆண்டவரே, உமது கருணையை வேண்டி உம்முடைய பாதத்தில் வந்து நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே கவலைகள் மிகுதியாயிருக்கிறது ஆண்டவரே, வேதனைகள் மிகுதியாயிருக்கிறது, நெருக்கடிகள் அதிகமாயிருக்கிறது ஆண்டவரே, அனைத்தையும் மறந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அருள் உம்மிடம்தான் இருக்கிறது ஆண்டவரே. இதோ அந்த கருணையை வேண்டி இதோ அந்த நேரத்தில் நம்முடைய பாதத்தில் வந்து நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே, என்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து நான் மகிழ்வுடன் வாழக்கூடிய ஆண்டவரே, உமது கருணையை வேண்டி இதோ உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய மனதோடு ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கவலைகள் மறந்து மகிழ்வுடன் வாழ கருணையை கேட்கின்றே. கவலைகள் மறந்து மகிழ்வுடன் வாழ கருணையை கேட்கின்றேன். உங்க கருணையை கேட்கின்றேன். உங்க கருணையை கேட்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. சேர்ந்து பாடுவோமா? நன்றி ஐயா, நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. ஆண்டவரே, இந்த பாவமா
அன்றாட வாழ்க்கையில உம்முடைய பாவத்தை வெறுத்து ஆண்டவரே பாவியை அரவணைக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள அந்த உயர்ந்த பண்பினை கேட்டு உம்முடைய பாதத்தில் நான் அமர்ந்து வைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எதிராய் அவர்கள் குற்றங்கள் செய்கிற பொழுது ஆண்டவரே வீணான காரியங்களை செயல்படுகிற பொழுது ஆண்டவரே அந்த பாவத்தை வெறுத்து ஆண்டவரே அந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிற அந்த பாவியை நான் ஏற்றுக்கொள்ள அவர்களை அன்போடு அரவணைக்க இந்த ஊதாரி மைந்தனை தன் தகப்பன் அரவணைத்து ஏற்றுக்கொண்டது போல நானும் ஆண்டவரே பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் நேசிக்க ஆண்டவரே எனக்கு எதிராய் விரோதமாய் செயல்பட்ட பிள்ளைகளை நானும் அன்பு செய்து வாழ ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பினை வேண்டு இதோ உம்முடைய பாதத்திலே வந்து நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாவத்தை வெறுக்கக்கூடிய மனதை எனக்கு இந்த நேரத்திலே தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இதோ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் பாடுவோம் முழு மனதோடு. பாவத்தை வெறுத்து பாவியை அணைக்கும் பண்பினை கேட்டின்றே பாவத்தை வெறுத்து பாவியை அணைக்கும் பண்பினை கேட்டின்றே உங்க பண்பினை கேட்டின்றே உங்க பண்பினை கேட்டு நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி எல்லோருமாய் நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி இயேசுவே உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது இயேசுவே மார்பினில் சாய்வது எத்துணை இன்பமாயிருக்கின்றது நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி சேர்ந்து பாடுமா நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி உள்ளத்திலிருந்து ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி சேர்ந்து நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி நன்றி ஐயா நன்றி கண்களை மூடி உள்ளத்திலே உணர்ந்தவர்களால் ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மேலான கிருபையை தந்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமையான்னு சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை புகழவும் உம்மை ஆராதிக்கவும் உமது உயிருள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே உமது மார்பிலே சாய்ந்து உமது குரலுக்கு செவி கொடுப்பது போல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இதோ இந்த பாடலோடு கூட இணைந்து நம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயான்னு சொல்லி நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஐயான்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆண்டவரை நோக்கி நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி ஸ்பீடுமாய் நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் ரொம்ப நன்றி வேண்டுமாய் நன்றி ஐயா நன்றி நீங்க போதும் பாதத்திலே அமர்ந்து அந்த பாடல் வரிகளிலே நாம் கேட்டது போல ஆண்டவரே நான் ஆவியில் பிறக்க அருள் வரம் கேட்டு பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி
உண்மை எடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை கேட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த மகிமையான தெய்வத்தை ஒரு நிமிடம் நாம் துதித்து அந்த மகிமையான ஆண்டவர் ஒரு நிமிடம் துதித்து உடைய பாதத்திலே அமர செய்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயான்னு சொல்லி ஆண்டவரே பாவத்தை வெறுத்து பாவி அணைக்க கற்றுக் கொடுக்கிறவரே, உம்மையை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வம், நீர் ஒருவரே மகிமையான ஆண்டவர், மாட்சிமை நிறைந்தவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மையே நாங்கள் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும், ரொம்ப நன்றி. ஹலிலுயா ஹலிலுயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கு புகழ், மரியே வாழ்க. ஹலிலுயா ஹலிலுயா. என் பெயர் வந்து நல்ல சிவன். நான் வந்து சின்ன பிள்ளைங்களே ஒரு 12 வயசில் கிறிஸ்துக்குள்ள வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் இந்து ஃபேமிலி தான். எங்கள் அப்பாட்ட நான் சின்ன வயசில் கேட்டேன், எப்பா எனக்கு ஒரு கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, எடா நம்ம இந்து பிள்ளைங்க எப்படிடா நீ சேர்வே அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு நைட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு வயிற்று வலி, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 12 வயசாக இருக்கும்போது. அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்போ எனக்கு வயிற்று வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வெளியே கூப்பிட்டு போனாங்க. அப்போ நைட்டு 1:30 இருக்கும். அப்போ ஆலயமணி அந்து விழுந்த சத்தம் எப்படி கேட்கும், அது பெரிய உயரத்துலேருந்து விழுந்த சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஒரு 3 சத்தம் கேட்டுச்சு. அப்போ எங்கள் அப்பா தானே, அப்பா எங்கேயோ மணி அந்து விழுந்த மாதிரி சத்தம் கிடச்சி அப்படின்னு. எங்கள் அப்பா சும்மா இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே மாதிரி கேட்டுச்சு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு 3 ஒலி கேட்டுச்சு. ஆனால் அந்த ஒலி கேட்ட பிறகு எனக்கு என்னச்சுன்னா வைத்த ஒலியெலாம் கிடையாது. ஆனால் இயேசுநாத பாடுபட்ட சுருவம் என் தலைக்கு மேலே நைட்டு 1 மணிக்கு அப்படி ரவுண்ட் அடித்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போவும் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா சிலுவை மேலே சுத்துது அப்படின்னு. எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்போ நான் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக போகணும்ப்பா அப்படின்ட்டு. சரி உன்னுடைய விருப்பம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சார் இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க கிறிஸ்தவங்க. அப்புறம் அவங்க தான் எனக்கு ஞானத்தாய் ஞானதா கொப்பனாக இருந்து என்னைய கிறிஸ்தவனாக இருந்தாங்க. ஆல்பட்டை சேர்த்து நல்லசன் ஆல்பர்ட் நல்லசிவன் அப்படின்னு பேர் விட்டு நான் 12 வயசில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு ஒன்றும் வரல. அப்படியே நாட்கள் கடந்தது. அப்புறம் 10வகுப்பில் படித்து முடித்த உடனே பாம்பே பார்த்து போனேன். பாம்பேயில் போய் ஹோட்டல் அங்கே எங்களுமே பல இடங்களில் வேலை பார்த்தேன். அப்புறம் டிரைவராக இருந்தேன். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அப்படியே தலைகீழாக மாறிப்போச்சு. என்ன தேவையற்ற பிரச்சனை மும்பையில் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். எல்லா வித தப்பான வழிகள், எத்தனை வழிகளோ அத்தனை வழிகள் நான் போனேன். அப்போ என்னுடைய காலத்தில் எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி நீ நம்ம வீட்டில் 8 பிள்ளைகளில் இவன் மட்டும் இவன் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி தவறான வழியில் போகிறான்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நொந்து ஒவ்வொரு நாள் அழுக. அதுமாதிரி நான் மும்பையில் இருந்தோம்னா அங்கே எங்கள் சொந்த பந்தங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா இவன் எப்போ ஊருக்கு போவான்னு நினைப்பாங்க. நான் ஊருக்கு வந்தால் இங்கேருந்து எப்போ பம்பாய் போவான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் திருமண வயசு வந்தது ஒரு 27 29 வயசில் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு யாரும் தரமலைன்ட்டாங்க. இப்போ எங்கள் மாமா பொண்ணை தான் எப்படியோ பேசி முடித்து தந்தாங்க. அதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கையில் தவறான வழி, சீட்டு விளையாடுது, தண்ணி அடிக்கிறதுன்ட்டு நிறையா இடத்துல இருந்த பிறகு என் வீட்டுக்காரர் தான் என்னை கொஞ்சமாக திருத்தி கொண்டு வந்தேன். திருத்தி கொண்டு வரும்போது அப்போ அதுக்கப்புறம் தான் ஜெபிக்க எனக்கு ஒரு மனசு தோணுச்சு. அப்போ முதல்ல வேளாங்கண்ணி போனேன். வேளாங்கண்ணி போய் முட்டங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் மாதா ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே நாட்கள் பல கடந்துனேன். பையங்க 2 பேர், பையனுக்கும் நாட்கள் படப்பட திருமண வயசு வந்துட்டு 25-24 வயசுக்கிட்ட வந்துட்டு பையங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் பீடி சுத்தான் சாப்பாடு. நான் பஸ்ஸு காரு லாரி எல்லாம் ஓட்டுவேன். ஆனால் ஓட்டினாலும் 3 மாதம் வேலைக்கு போவேன், 3 மாதம் வீட்டில் இருப்பேன். ஏன்னா எல்லாமே தவறான பகுதியில் போய் எனக்கு யாருமே மதிக்கிறது கிடையாது, எங்கேயுமே சரியான வேலைகள் கிடையாது. ஆனால் ஒரு நாள் எங்களுடைய ஊர் வந்து ஆலோணம், தென்காசி மாவட்டம் ஆலோணம், ஆலோணம் பக்கத்தில் ராமர் என்ற கிராமம். அப்போ எங்கள் பங்கில் 4ஆம் கட்டில் என்ற பங்கில் ஒரு தியானம் நடத்துனாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ தியானம் நடக்கும்போது நானும் என் வீட்டுக்காரையும் போனோம். போய் அங்கே இருந்தோம். அப்போ ஜெல்தன் என்பங்க இந்த ஒரு பிரதர் வந்தாங்க. அவங்க பேங்கில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன பிரதர். அவங்க வந்து செய்தி கொடுத்தாங்க. புதுவாழ்வுலேருந்து வந்து செய்தி கொடுக்கும்போது நான் உருக்கமாக இருந்து கேட்டுட்டு இருந்தேன். இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை, அப்போ ஜெல்தன் பிரதர்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சி அவர்கிட்ட போய் நானும் என் வீட்டுக்காரையும் போய் சொன்னோம், ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு.
पाता ना உங்களுக்கு பிரே ஜெபம்னா எனக்கு தகுதி கிடையாது நீங்க புது வாழ்வுக்கு வாங்க அப்படிண்டார் அப்ப நான் வீட்டுக்கு சொன்னா இருந்திருந்து இந்த ஆளுட்ட வந்து நீங்க ஜெபம்னு சொல்லிட்டீலே அவர் உங்களுக்கு ஜெபம்னாரா நீங்க உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அவர்ட்ட போய் நீங்க ஜெபம்னு சொன்னீங்கனே என் வீட்டுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டார் நான் அத கண்டுடல ஆனா அது நாட்கள் பல கடந்துது என் மைனுக்கு 25 வயசு அப்ப 25 வயசுனா அன்னைக்கு 25வது வயசுல பிறந்தநாள் அன்னு என் பையனுக்கு தாளை பங்கு கோயில்ல அவனுக்கு பூசை எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த बलिपीड विकट तुणिया और आयती रूप फादरते चलिए रेडी पड़ी अनेक पूस कर्तन अब तिरपूर वेले पाटा अपन तिरपूर वेले पाटे वाक सबते अब से अनावश्यम से अब ना और सतम पटे इवती वयस पत्मे सतम पड़े चल अब सर सायंकाल आर मणी की पड़प पूस अब पूस के रेडी पड़ी अंत कड़े एचिक पयान अलविपा और मांगा अब ना वीटकारी पक वीट पीड़ सुटा अब ना पे तलवली अब मात्र वांग आंडवर चार पयान सूसइड पड़पा नहीं ओडिपने का आना मनस अभी तूल आंडवर को ना कड़े पे ओडिपे मतलब वांगे वार्ग्र वारे अब वाड़ वीटलता चल कद अड़ती पयान कूंगे अवतु वैस तूंगिकटेबूँ तर आना वाड़ वीट कद पक पयंग और कल कद उड़ी पयाने वे को कटे पड़े आना ना आंट आंडवर या पिने का इवती वैस ना वीटक कणीर विट अलग अब अलग ये मग एपड़ा अम्मा उड़े नीरे चर्चि कूटे फादर जगन राजा फादर चलो कणीर विट अलग जपम पड़ो अने ओडल फिर इन चल अब फिर पकर इन सहोद तन्दमा पणिटे सुनमारी पयान इंमारी पड़ा इन चल अब हृदय समय प्रदर्ट पेसि उड़े मगन को पड़ा आना हृदय समय प्रदर और अपावा या मगने को चलि नापद ना या पिने की नल आलोचने को ना बोधने को और नगन मे सामने अद्कुदा मन ना चलन ब्रदर चुकेवा आना नहीं जप जपन अलवा नम पड़े पाटिल नहीं जप जपन अलियम अब या मावी ना या पिने ध्यान ध्यान जपिबा आंडवर सुनार ना हृदय साम ब्रदर चार ब्रदर नानू और ऊड़न आना ब्रदर चाहेंगे नहीं जब पड़ूंग आंडवर उल्लें अब ध्यान उपदालय उ जपिचिकटा ऐसा नापत् मूणव अधिकार ऐड़ाव वसनते आंडवर को अंत वसन माक्षिक नान पड़ते उ अने पड़पे अड़ते को ना उड़े हृदय साम ऐटे आं सल जपिचिको आंडवर वसनते को आना बैबि इनमें इन ना बैबि वसनमें एना बैबि पड़पे अब अंत वसनते मीरी मारी मारी आंडवर को ना ये समय आटे कैटे अगरता और ध्यान उ मुमया और ध्यान कल अदक आंडवर सुनाबड़े ध्यान जपिच पा आंडवर और मुल ने पलियन इन्हें तेरह इनके पयान के कल्याण मुड़ी या पयान कणवन मनमोड़ पिनेोड़ सन्ोषमान इकवा इतने ना साक्षि चलिए इनके ना और चलियमान और ऊलियन येसु के मरिए वाग हालेलुया கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழுவின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம்
உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆன்மீக தேவைக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பேர் இரக்கத்தாலும் பேர் அன்பினாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழுவை மூலமாக நம்மை பயன்படுத்தி நம்மையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலும் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் என் சாட்சிகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலும் நாங்கள் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நம்மை நாமே புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக எழும்ப வேண்டும் என்ற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிறது. அந்த வகையில் இந்த நாளிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியான வாழ்க்கைக்குள் கடந்து வந்த ஒரு அற்புதமான மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 2 அரசராகம புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 14 முடிய உள்ள அருமையான வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கு ஒரு நல்ல ஒரு பக்திக்குரிய மனுஷனை நாம் காண முடிகிறது. நாமான் என்ற ஒரு மனுஷனை காண முடிகிறது. இந்த நாமான் என்ற சொல்கிற போது ஒரு சாதாரண நிலையில் அவன் இல்லை. அந்த நாமான் என்கிற அந்த மனிதர் சிரியா நாட்டினுடைய படைத்தளபதியாக இருந்தார். சிரியா நாட்டின் படைத்தளபதி என்று சொல்லுகிற போது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக, படைகளை வழிநடத்தி வருகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அரசனுக்கு அடுத்த நிலையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதவியில் இருக்கிறான். அவனுடைய மதிப்பு மரியாதையும் மிக உச்சத்தில் இருக்கிறது. அரசவனுடைய வாழ்க்கையில் அவன் தனிப்பெரும் பெருமை கொண்டவனாக, தனிப்பெரும் செல்வாக்கு கொண்டவனாக வாழ்ந்து வருகிறான். யாருக்கும் நிகர் இல்லாத நிலையில் அவன் வாழ்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உயரமான உச்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நாமானினுடைய சரீரத்தில் தொழுநோயை கண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அவன் உலக வாழ்க்கையில் பெருமைக்குரியவனாக இருந்தானோ அந்த அளவிற்கு அவனுடைய சரீரத்தினுடைய தொழுநோயானது அவனை சிறுமைப்படுத்துவதாக இருந்தது. எனவே இதை குறித்து அவன் கலங்கி போயிருந்திருக்கலாம். இதை குறித்தான காரியத்தில் அவன் மிகுந்த வேதனை அடைந்திருக்கலாம். ஏனென்றால் தொழுநோய் பிடித்திருந்தவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், சமூகத்தோடு குடும்பத்தாரோடு ஒட்டாத நிலையில் அவன் தனித்து வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆக இந்த சிரியா நாட்டினுடைய ஒரு படைத்தளபதி, மேன்மை மிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமையும் அவனை தொட்டி கொண்டது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய், தொழுநோய், குணப்படுத்த முடியாத ஒரு தொழுநோய். மருந்தோ மாத்திரைகளோ மருத்துவர்களோ யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இந்த தொழுநோய். இவனிடத்தில் இருப்பதை அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு அருமையான சிறுமி அதை காண்கிறாள். இவனுடைய சரீரத்தில் குணப்படுத்த முடியாத ஒரு தொழுநோய். இப்படிப்பட்ட மாபெரும் படை தளபதியை சிறுமைப்படுத்துகிற ஒரு நோய் இந்த தொழுநோயை அந்த சிறுமி காண்கிறாள். இந்த சிறுமி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால், அவள் இஸ்ரேலின் தேசத்தில் இருந்து இந்த சிரியா நாட்டு படை வீரர்களால் கடத்தி வரப்பட்டு இந்த நாமான் வீட்டிலே அவள் வசித்து வருகிறாள். நாமானுடைய மனைவிக்கு துணையாக இருக்கிறாள். இந்த சிறுமி 3 வயதில் அங்கிருந்து கடத்தி வரப்பட்ட நிலையில் இங்கே இப்பொழுது கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்த பிற்பாடு உடைய வரலாற்று பின்னணிகளை நாம் பார்த்து ஆராய்ந்து பார்த்து சொல்லும் என்றால், 6 வருடங்கள் கழித்து, அதாவது இப்போது சிறுமிக்கு 9 வயது இருக்கின்ற நிலையில் இந்த நோயை பற்றி அவர் பார்க்கிறார். ஸோ தன்னுடைய தலைவனினுடைய உடலில் இப்படிப்பட்ட குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கிறதே என்பதை அறிந்த அந்த சிறுமி தன்னுடைய எஜமானியினுடைய வீட்டில், நாமானினுடைய மனைவியிடத்தில் அவர் சொல்கிறார், இந்த நோயை குணப்படுத்த இஸ்ரேலினுடைய இறைவாக்கினர் ஒருவருக்கு முடியும். அந்த இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று இந்த நோயை குணப்படுத்திவிட முடியும் என்று அவள் சொல்லுகிறாள். அதை அந்த நாமானினுடைய மனைவி
ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டுத்தனமாக சொல்லுகிறாள் என்று அலட்சியம் செய்து விடாமல் அதை அப்படியே தன்னுடைய தலைவனிடத்தில் கணவனிடத்திலே சொல்லுகிறாள். இப்படியாயின் நம் வீட்டில் இருக்கிற சிறுமி இஸ்ரேலின் சிறுமி சொல்லுகிறாள், இதை குணப்படுத்தி விடலாம், இஸ்ரேலின் கடவுள் அவர் ஏற்படுத்திய இந்த இறைவாக்கினரால் இது குணமாகும் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னவுடன், நாமான் தன்னுடைய உச்சமான பதவியில் இருந்தாலும் யாருக்கும் அடிபணியாத, யாருடைய வார்த்தைகளும் கேட்காத, எதற்கும் செவிகூடாத, தன்னுடைய பணிகளை மாத்திரம் நேரிய முறையில் செய்து கொண்டிருக்கிற அந்த நாமான் ஒரு வீட்டில் வேலைக்கு ஏற்பாட்டி இருக்கிற அல்லது ஒரு சிறுமி, இந்த சிறுமிக்கு என்ன விவரம் தெரிந்துவிடப் போகிறது என்று சொல்லி அவனும் கூட இந்த வார்த்தையை அலட்சியம் செய்யவில்லை. என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் பல விஷயங்களை இந்த நாமான் வீட்டில் இருக்கின்ற சூழ்நிலைகளில் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், பல காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக பார்க்கிறோம், சிறுமி 3 வயது வரை இஸ்ரேலின் தேசத்தில் இஸ்ரேலின் கடவுள் யாவை கடவுளை வழிபடுகிற குடும்பத்தாரோடு இருந்து வந்தவள். இப்போது 6 வருடங்கள் கழித்த பிற்பாடு 9 வயதில் அந்த இஸ்ரேலின் கடவுளுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அந்த இஸ்ரேலின் கடவுள் எந்த அளவிற்கு வல்லமை உள்ளவர், அவர் இப்படிப்பட்ட நோய்களையெல்லாம் மருத்துவமும் மருந்தும் குணப்படுத்த முடியாத நோய்களையெல்லாம் குணமாக்குவதற்கான வல்லவர் என்பதை தன்னுடைய 3 வயது வரை பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக ஆணித்தரமாக நம்பிக்கையோடு அவள் சொல்லுகிறாள். அந்த குழந்தைக்கு 3 வயது வரை அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் யாவே கடவுளை பற்றி, இஸ்ரேலின் கடவுளை பற்றி, இஸ்ரேலின் வழிநடத்தி வந்த அந்த உண்மையான கடவுளை பற்றி எந்த அளவிற்கு அவர்கள் அந்த குழந்தையிடத்தில் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தன் 3 வயது வரை இந்த கடவுளை பற்றியான அறிவை இது எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறது, என் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை 3 வயதிற்குள்ளாக மிக அதிகமாக ஆழமாக தெரிந்து கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, அதை அனுபவத்தில் அனுபவித்து தன்னுடைய தலைவனிடத்திலே சொல்கிறது. அப்போ ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளிடத்தில் கடவுளை பற்றியான எவ்வளவு ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் இலோக காரியத்தில் இன்னைக்கு அநேகத்தை வாங்கி கொடுக்கிறோம், பிள்ளைகள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், பிள்ளைகள் எதை கேட்டாலும் அதற்கு தகுமா தகாதா என்பதை குறித்தெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. மொபைல் ஃபோன் பிறந்த 6 மாதத்திலிருந்து கையில் மொபைல் ஃபோன் வைத்து கொண்டு தான் அந்த குழந்தை சாப்பிடுகிறது. 6 மாதத்தில் கையில் மொபைல் ஃபோன் கொடுக்க தெரிந்த பெற்றோருக்கு கடவுளை கொடுக்க தெரியவில்லை. 6 மாதத்தில் இன்னுமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ தன்னுடைய அந்த குழந்தையினுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் மேலான பொருட்களையும் காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறோம். அது பார்த்து அறிந்து கொள்கிறது, தெரிந்து கொள்கிறது, ஆனால் கடவுளை பற்றி மட்டும் அது தெரிந்து கொள்ள மாட்டேங்குது. கடவுளை நாம் கொடுப்பதே இல்லை. நம்மிடத்தில் கடவுள் இருந்தால் தானே நாம் கொடுக்க முடியும். நம்மிடத்தில் கடவுள் இருந்தால் அந்த குழந்தைக்கும் நாம் கடவுளை கொடுப்போம். நம்மிடத்தில் உலக பிரகாரமான ஆடம்பரங்களும் உலக பிரகாரமான காரியங்களும் மிகுந்து கிடக்கிறது. என்ன ஒரு காரியம் சொல்லுகிறோம் என்றால், எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், எனக்கு கிடைக்காத காரியம் என் பிள்ளைகளுக்கு அது வாய்க்கட்டும், நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், ஆனால் என் பிள்ளை அப்படி வளரக்கூடாது. என்னுடைய இடத்துல நான் ஒரு திருமண வீட்டிற்கு செல்லுகிற போது பார்க்குறேன், ஹேண்டி கேமராவே 1.5 வயசு இருக்கும் அந்த பையன், தத்தப்பித்தன் தான் நடந்துகிட்டு இருக்கிறான். அந்த ஹேண்டி கேமராவை 1.5 வயசு இருக்கக்கூடிய பையன் கையில் கொடுத்து பெற்றோர்கள் ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த உயர் தட்டி கீழே விழுந்து அந்த கேமராவினுடைய பல பகுதிகள் உடைந்து சிதறிய பிறகு அந்த பெற்றோர்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை போட்டு அடிக்கிறார்கள். என் அன்பக்குரியவர்களே, யார் இதை செய்தது? இப்போ எதை கொடுக்க வேண்டுமோ அதை தாராளமாய் கொடுக்க வேண்டும், கடவுளை கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை 3 வயது வரைக்கும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவனுக்கு எதிராக நின்று கொண்டு என் தெய்வத்தினுடைய வல்லமே உன்னை குணமாக்கும் என்று ஆணித்தரமாக என்ன செய்கிற சொல்லுகிறாது என்று சொன்னால், இது பெற்றுக்கொண்ட கடவுளை பற்றி பெற்றுக்கொண்ட ஞானம் எவ்வளவு பாருங்கள், எத்தகையதாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த வீட்டிலே இந்த மனைவி தன் கணவனுக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, ஒரு சிறுமை இருக்கிறது. இந்த சிறுமையை அவள் என்ன செய்யவில்லை, மற்ற பெண்களிடத்திலே சென்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நேர்ந்து விட்டதே என்று புலம்பி தீர்க்கவில்லை, அல்லது
அந்த நாமானை பற்றி அவனுடைய சிறுமையை பற்றி அங்கு விமர்சனம் செய்து அவனுடைய மதிப்பு மரியாதையை அவள் குறைத்து விடவில்லை. அவன் செய்கின்ற அல்லது அவன் பெற்றிருக்கிற இந்த உயர் பதவிக்கு எதிராக அந்த மனைவி எதையும் செய்யாமல் அவனிடத்தில் இருக்கிற ஒரு குறையையும் தான் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அவனோடு குடும்பம் நடத்துகிற அவனோடு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அருமையான பாங்கு இருக்கிறதே. இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கிறதா? மனைவியிடம் இருக்கிற குறைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அவளோடு இன்பமாக மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது நம் குடும்பத்தில் இருக்கிற கணவனிடத்தில் இருக்கிற குறைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையினுடைய அந்த ஞானம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இத்தகைய ஒரு பயங்கரமான ஒரு நோய், தொழுநோய், குணப்படுத்த முடியாத ஒரு பயங்கரமான நோய் இருந்தும் கூட இந்த நாமானின் மனைவி அந்த வீட்டிலே மிக பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அதை தாங்கிக் கொண்டு கடவுள் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி ஆதரவாக அரவணைப்பாக இருப்பேன் என்று சொல்லி திருமண வாழ்க்கையின் போது ஏற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த நிலையில் அந்த மனைவியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நாமானுக்கு மிக உகந்த நிலையில், குடும்ப வாழ்க்கைக்கு உகந்த நிலையில் அந்த மனைவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நாமானே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிறுமி சொல்லுகிறாள், அதுவும் சிரியா நாட்டிலே பல தெய்வங்கள் உண்டு, அந்த ராஜாவோடு கடந்து செல்கிற போது அவன் பல தெய்வங்களுக்கு எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்ததை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது நாமானினுடைய வாழ்க்கையில் என்னுடைய தெய்வத்தை விட இந்த தெய்வம் எப்படி சிறந்ததாக இருக்க முடியும், என் நாட்டில் இருக்கின்ற பல்வேறு தெய்வங்களை விட இந்த நாட்டினுடைய அந்த ஒரு தெய்வம் எப்படி குணப்படுத்த முடியும், அதுக்கு பெரிய சக்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை விமர்சனப்படுத்தாமல் கேலி பேசாமல் கிண்டல் பேசாமல் அல்லது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிறுமி சொல்லியா எனக்கு இப்படி ஒரு மாற்றம் நடைபெறப் போகிறது, சிறுமி சொல்லியா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கப் போகிறது, நான் எத்தகைய பதவியிலே எப்படிப்பட்ட மேன்மையோடு நான் விளங்கி வருகிறேன், எந்த ஒரு சிறப்பு நிலையை நான் அடைந்திருக்கிறேன் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாமான் அந்த இடத்துல கேள்வி எழுப்பவில்லை. பிரியமானவர்களே, ஆக இந்த குடும்பத்தில் இந்த சிறுமி சொல்லுகிறாள், மனைவி ஏற்றுக்கொள்கிறாள், மனைவி சொல்வதை நாமான் ஏற்றுக்கொள்கிறார். ஆக அங்கே இருக்கிற நிலையில் பார்க்கிறோம் ஒருமனப்பாடு வருகிறது. ஹல்லேலூயா! ஒருமனப்பாடு வருகிறது. அந்த ஒருமனப்பாடு அந்த குடும்பத்தோடு இணைந்து இப்படி ஒரு மாபெரும் வல்லமையை பெற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது. நம் வீட்டிலே கணவன் செய்கிற ஒரு காரியம், அது பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற செயல்பாடுகளாக இருக்கட்டும், வரவு செலவுகளாக இருக்கட்டும், பொருளாதாரத்தினுடைய மேடு பள்ளங்களாக இருக்கட்டும், இது கணவனுக்குரியதை மனைவியிடம் தெரிவிப்பதில்லை. மனைவியினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை மேடு பள்ளங்கள், செயல்பாடுகளை, ஏற்ற இறக்கங்களை கணவனிடத்தில் சொல்வதில்லை. இன்னுமாய் பார்க்கிறோம் என்று சொன்னால் கணவனுடைய வருமானம் எவ்வளவு என்பதை மனைவியிடம் கொடுப்பதில்லை அல்லது தெரிவிப்பதில்லை. மனைவியினுடைய வருமானம், சம்பளம் எவ்வளவு என்பதை கணவனிடத்திலே சொல்லுவதில்லை, அங்கு கொடுப்பதும் இல்லை, தெரிவிப்பதும் இல்லை. ஆக வருமானம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரே நான்கு சுவருக்குள் இருப்பார்கள். அவர்கள் நான்கு சுவருக்குள் இருக்கிற கணவன் மனைவியுமே தனித்தனியாக இருப்பார்கள், செயல்பாடுகள் தனித்தனியாக இருக்கும். ஆக அந்த வீட்டிலே சொல்வார்கள், எதுவும் நமக்கு வாய்க்கவில்லை, எதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்று சொல்வார்கள். ஆக ஒரு கூட்டு முயற்சியான அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்பது அங்கு தனித்தனியாக இருக்கிறபடினால் இது ரெண்டுக்கும் இடையில பிள்ளைகள் இருந்து தவிப்பார்கள். அது ஒரு பக்கமாக தன் தகப்பனும் தாயும் தன்னுடைய பெற்றோர்களும் எப்படி, என்ன மனநிலையில், என்ன சூழ்நிலையில் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியத்தில் இறங்குகிறார்கள் என்பதை குறித்து எதையுமே தெரியாமல் பிள்ளைகள் ஒரு பக்கமாக தனியாக வளர்ந்து கொண்டு இருக்கும். ஆக இந்த குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும், இந்த குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், முடியாது. இவர்கள் பாருங்கள், நாமான், அந்த சிறுமி, இந்த மனைவி, அவருடைய நாமானுடைய மனைவி, அனைவரும் இந்த சிறுமி சொன்ன வார்த்தையை வைத்து ஒரே வட்டத்திற்குள், ஒரே இயக்கத்திற்குள், ஒரே ஆவிக்குள், ஒரே விதமான மனநிலைக்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். உடனடியாக அரசனிடத்தில் செல்கிறான் நாமான். அரசனிடத்திலே சென்று கேட்கிற போது அங்கே அரசன் பாருங்கள், சிரியா நாட்டினுடைய அரசன், சிரியா தேசத்தில் இல்லாத ஒரு தெய்வமா, என் தேசத்தில் நான் வழிபடுகிற தெய்வத்தை விட இன்னொரு தெய்வம் வல்லமை மிக்கதாக இந்த தேசத்தில் இருக்கிறதா என்பதை குறித்தெல்லாம் ஆய்வு செய்யாமல், ஆராய்ச்சி செய்யாமல், அவன்கிட்ட எதிர்கேள்வி கேட்காமல் இந்த ஒத்த மனநிலைக்கு அவர்கள் கடந்து போகிற போது அங்கே அரசன் உடனடியாக கடிதம் கொடுக்கிறான்.
அவன் உடனடியாக கடிதம் கொடுத்து என்ன செய்கிறான் பாருங்கள், நீ இப்போதே புறப்பட்டு செல், அந்த இஸ்ரேலின் தேசத்தில் உள்ள அரசனுக்கு கடிதம் கொடுத்து நீ புறப்பட்டு செல் என்று அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அவர் கடிதத்தை வாங்கி கொண்டு போகிறார். கடிதத்தை பெற்றுக்கொண்டு போன பிற்பாடு அந்த தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசனிடத்தில் கடிதத்தை காட்டுகிற போது கடிதம் பெற்றுக்கொண்ட அரசன் என்ன செய்கிறான் பாருங்கள், என் அன்புக்குரியவர்களே, அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறான். என்னுடைய தொழுநோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற கடிதத்தை பார்த்தவுடன் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளுகிறான். தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளுகிறான். பாருங்கள், எதற்காக என்று சொன்னால், ஒரு அந்நிய தேசத்திலிருந்து ஒரு அந்நிய கடவுளை வழிபடுகிற ஒரு மனுஷன், இஸ்ரேலின் கடவுளை உண்மை உள்ளவர், இஸ்ரேலின் கடவுளை வல்லமை உள்ளவர், அவரே குணப்படுத்த முடியும் என்று அவரை பற்றி அறியாத ஒருவன் நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரேலின் தேசத்திலே இஸ்ரேலின் கடவுளை வழிபடுகிற, இஸ்ரேலின் கடவுளை தன்னுடைய கடவுளாக கொண்டிருக்கிற, அவருக்கே பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேலின் அரசனுக்கு அந்த கடவுளுடைய வல்லமை புரியாமல் போய்விட்டது பார்த்தீர்களா? அந்த கடவுளுடைய வல்லமை அறியாமல் போய்விட்டது பார்த்தீர்களா? அவன் இந்த நோயை குணப்படுத்த என்னால் முடியுமே, எப்படி முடியும் என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் குணப்படுத்த வந்திருக்கிறான் என்று ஆடைகளை கிழிக்கிறான். கடவுளுக்கு அந்த வல்லமை உண்டு என்பதை அந்த இஸ்ரேலின் கடவுள் அறியாமல் போகிறான். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தானே, எத்தனை பிரச்சனை வந்தாலும், நோய் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இதோ இந்த நோயை குணப்படுத்த, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என் தெய்வத்தால், என் ஆண்டவரால் முடியுமா முடியாதா என்பதை அந்த நம்பிக்கையோடு போவதற்கு முன்னதாக உலக பிரகாரமான ஜோசியம் வைக்கிறவனும் ஜாதகம் வைக்கிறவனையும் பில்லி சூன்யம் தகடு தாயத்து வைக்கிறவனும் மந்திர கயிறு வைக்கிறவனையும் மை போட்டு பார்க்கிறவனையும் இப்படி உலக பிரகாரமாய் செய்து வெற்றி பெற வைக்கிறவன் முடியும் என்று சொல்லிய நிலையில் அவனிடத்திலே நாம் கடந்து போகிறோமே. வினை படைத்த, வினை உண்டாக்கின கடவுள் நம்மக்கூடிய கடவுள், நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், நம்மை காத்து வருகிறவர், அவருக்கு இல்லாத வல்லமை என்ன இருக்கிறது? நான் அவரிடத்தில் சென்று இந்த வல்லமையை நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று அறிய முடியாத ஜனங்களாக இருக்கிறோம், நம்பிக்கையில்லாத ஜனங்களாக இருக்கிறோம். சொந்த தேசத்திலே, சொந்த நாட்டிலே, சொந்த கடவுளினுடைய வல்லமையை சொந்த மக்கள் அறியாமல் இருக்கிறோமே. எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பார்த்தீர்களா? எவ்வளோ ஒரு பரிதாப நிலை பார்த்தீர்களா? நாம் மற்ற இதை காரியங்களை எல்லாம் நம்பிக்கையூட்டி சொல்லுகிறோம், ஆனால் என் தெய்வம், என் ஆண்டவர், என் இயேசு குணப்படுத்துவார், விடுதலை தருவார் என்ற நம்பிக்கை அந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கே இல்லாமல் போனது போல அதை அவன் பிரதிபலிக்கிறான் அந்த அரசன். அதை என்ன செய்கிறான்? அப்போ அந்த செய்தியை கேள்விப்பட்டு எலிசா, எலிசா என்ற இறைவாக்கினர் ஆள் அனுப்பி அவனை வர வைக்கிறான். அவன் இங்கே வர வைத்து அந்த எலிசா அவன் இடத்துல என்ன செய்கிறார் பாருங்கள், அவனுடைய வீட்டிற்கு வர சொல்கிறார். இந்த நாமான் அவருடைய வீட்டிற்கு கடந்து போகிறான். அந்த வீட்டிற்கு வாசலில் நின்று கொண்டு இருக்கிற போது எலிசா உள்ளே இருந்து சொல்கிறார், அவனை யோர்தானில் சென்று 7 முறை மூழ்கி இழச்சொல், யோர்தானில் 7 முறை மூழ்கி இழச்சொல் என்று அங்கே எலிசா சொல்லிவிடுகிறார். உடனடியாக நாமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏன் கோபம் வருகிறது என்று சொன்னால், தமஸ்கு நகரில் அபானா, பார்பர் என்று சொல்லக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற நதிகள் அங்கே உண்டு. அந்த நதிகளை விடவா இந்த யோர்தான் ஆறு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று அவன் பார்க்கிறான். நான் வருவேன், வந்தால் என்னை தொட்டு கடவுளுடைய பெயரால் சுகப்படுத்துவார் என்று நான் நம்பி வந்தால் அவர் என்னை குளிக்க கடந்து செல்ல செய்கிறாரே, யோர்தானில் மூழ்கி எழும்படியாக செய்கிறாரே என்று சொல்கிறான். அப்போ நாமானினுடைய பணியால் சொல்கிற காரியம் என்னென்றால், ஐயா, இதைவிட ஒரு கடினமான காரியம் உமக்கு கொடுத்தால் அதை செய்யாமல் இருப்பிறா? ஏனென்று சொன்னால், உமக்கு உடலிலே வலு இருக்கிறது, உடலிலே பலம் இருக்கிறது, இதைவிட ஒரு கடினமான காரியத்தை கொடுத்தால் அதை உன்னுடைய பலத்தை நிரூபிக்க, உன்னுடைய சரீரத்தினுடைய வலிமையை நிரூபிக்க நீர் அதை செய்து காட்ட வேறுதல்லவா? அதை போல் அவன் சொல்லுகிறான், இதைவிட ஒரு கடினமான காரியத்தை கொடுத்தால் நீர் செய்வீர் அல்லவா? ஏனென்றால் இவன் ஒரு படைத்தளபதி, மிகச்சிறந்த ஒரு படைத்தளபதியாக இருக்கிறான். ஆக கடினமான காரியம் என்பது அவன் செய்வதற்கு எளிதாக இருக்கிறது. எனவே அவன் அப்படி சொல்லி அவன் என்ன செய்கிறான், நம்பிக்கைக்குள் கொண்டு வருகிறான். ஆக அவன் சொன்னிருக்கிறான், உடனடியாக இவர் யோர்தான் ஆற்றிலே மூழ்கி எழுகிறார். எத்தனை முறை எழ சொன்னார்? 7 முறை மூழ்கி எழ சொன்னார். இவன் என்ன செய்திருப்பான், ஒரு முறை மூழ்கி எழுந்தவுடன் கொஞ்சம் குணமாகுதா, 2வது முறை மூழ்கி எழுந்தோடனே இன்னும் கொஞ்சம் குணமாகுதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பான், தன் சரீரத்தை பார்த்துருப்பார் இல்லையா? கொஞ்சம் மூழ்கி எழும்போது ஏதாவது ஒன்று கொஞ்சம் குணமாயிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பார். இப்படி 1 முறை மூழ்கி எழும்புகிறார், 2 முறை மூழ்கி எழும்புகிறார், 5 முறை மூழ்கி எழும்புகிறார், 6 முறை மூழ்கி எழும்பியாச்சு.
இன் ஒரு முறை தான் பாக்கியிருக்கு. ஆறு முறை மூழ்கி எழும்பின பிற்பாடு தன் சரீரத்தை என்ன செய்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். தன்னுடைய உதவியாளரை பார்த்து, ஏ பாற பையன் உடம்புல பாரு, இருக்கா இல்லையா, மறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாரு என்று என்ன செய்யிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவனை பார்த்து விட்டு என்ன செய்யிருக்கலாம், இல்லை மாறல. ஆனால் சொன்னார் இல்லையா, ஏழு முறை மூழ்கி எலும்பு சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி ஏழு முறை மூழ்கி எலும்பு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லியிருக்கலாம். ஏழாவது முறையாக மூழ்கி எலும்புவது பைபிள் அழகாக சொல்லுகிறது. அவனுடைய உடல் சிறு பிள்ளையினுடைய உடலை போல மாறியது, அவனுடைய சரீரம் சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறியது. அவ்வளவு மென்மையான சரீரமாக, அவ்வளோ அழகான சரீரமாக, ஏன்னா சிறு குழந்தைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. அந்த குழந்தை வளர வளர தான் முகம் மாறுது, உடல் மாறுது, எல்லாம் மாறுது இல்லையா. ஆக அந்த சிறு குழந்தையை பார்க்கிற போது அதனுடைய முகம் எல்லாரையும் கவர்ந்துள்ளது. எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் அந்த சிறு குழந்தையினுடைய முகத்தை பார்த்தால் அப்படியே விழுந்து விடுகிறான். ஏன்னா அவ்வளோ மென்மையானதாக, அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக அந்த சிறு குழந்தையினுடைய முகம், அந்த உடல் மாறிவிடுகிறது. அப்போ இந்த ஒரு வலிமை மிக்க போர்வினுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த நோயானது முற்றிலுமாக நீங்குகிறது, முற்றிலுமாக நீங்கிறது. அவனுடைய உடல் மென்மையாய் மாறிப்போனது. அவனுடைய உடல் மாத்திரமல்ல, அவனுடைய இருதயமும் மென்மையாய் மாறிப்போனது. அவனுடைய மூர்க்க குணங்கள் மென்மையாய் மாறிப்போனது. ஏன் தெரியுமா, அவன் அந்த இஸ்ரேல் நாட்டிற்கு வருகிற போது அவன் கொண்டு வருகிறான் 400 கிலோ வெள்ளிகளை கொண்டு வருகிறான், 6000 பொற்காசுகளை கொண்டு வருகிறான், 10 பட்டாடைகளை கொண்டு வருகிறான். இந்த பட்டாடைகள் மற்றவர்கள் அணிகின்ற போது அது என்ன செய்கிறது, அவனுடைய தகுதியை மெய்ப்பிக்கிறது. எனவே அந்த பட்டாடைகளை கொண்டு வருகிறான். ஆகவே எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், அங்கே எலிசாவிடத்தில் கொடுக்கிறான். எலிசா இது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று அவனிடத்தில் வாங்க மறுத்து விடுகிறார், கண்டிப்பாக மறுத்து விடுகிறார். ஆக அந்த நாமான் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரேல் தேசத்தில் இந்த இருக்கக்கூடிய மண் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய மண்ணை என்ன செய்ய வேண்டும், எனக்கு இரு கழுதைகள் நிறையா, இரு கழுதைகள் எவ்வளவு சமந்து போகுமோ அந்த அளவிற்கு இரு கழுதைகள் நிறைய இந்த மண் வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய மண் எனக்கு வேண்டும், நான் சிரியா நாட்டில் இருந்தாலும் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இஸ்ரேலின் மண்ணுக்கு சொந்தக்காரன், அப்போ இஸ்ரேலின் கடவுளுக்கு சொந்தக்காரன். நான் இஸ்ரேலின் கடவுளுக்கு சாட்சியாக இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்ந்து காட்டுவேன், கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவேன் என்று அந்த நாமான் மிக அருமையாக ஒரு சாட்சிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறான், ஒரு மென்மையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறான், தாழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறான். அவர் சொன்னதை நான் செய்வேனோ என்று சொல்லி அவனை எதிர்த்து பேசினவன் இப்பொழுது மிக தாழ்ச்சியோடு என்ன செய்கிறான், கடந்து வருகிறான். அதே போல இன்னொரு காரியம் என்ன செய்கிறான், நான் அரசர் இருக்கிறார், அரசரோடு நான் கடந்து செல்ல வேண்டும், அப்போது அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு அவர் பலி செலுத்துவார் அல்லது அந்த கடவுளை அவர் வணங்குவார். அரசர் தலைகுனிந்து வணங்கும் போது நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, ஏனென்றால் அரசரே வணங்குறான்டா நானும் வணங்க வேண்டும். அப்படி நான் வணங்குகிற அந்த நிகழ்வானது நம்முடைய கடவுளுக்கு, இஸ்ரேலின் கடவுளுக்கு அது என்ன செய்யணும், கோபத்தை உண்டாக்கிடக்கூடாது, அதன் பொருட்டு என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், வேண்டுகிறான். எனக்கு அன்பார்ந்தவருடைய வாழ்க்கையை அவன் முற்றிலுமாக மாறிப்போனது, அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. சிரியா நாட்டிலிருந்து வருகிற போது இருந்த நாமான் இஸ்ரேல் தேசத்திலிருந்து தன்னுடைய தேசத்திற்கு அவன் கடந்து போகிற வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுபட்டது. அவன் மிகப்பெரிய போர் வீரனாக வந்தான், யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத, யாரும் எதிர்த்து நின்று அவனிடத்தில் பேசி விட முடியாதபடிக்கு, யாருடைய வார்த்தைகளுக்கும் கேட்காத, அடிபணியாத ஒரு மூர்க்கனாக, மிக பயங்கரமானவனாக, மிக ஆக்ரோஷமுள்ளவனாக, பலமுள்ளவனாக, தன்னுடைய உடலிலும் மனதிலும் பலமுள்ளவனாக, எதிர்த்து எவனும் என்னை நிற்க முடியாத அந்த நிலையில் அவன் சிரியாவிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே கடந்து வந்தான். இஸ்ரேலிலிருந்து அவன் புறப்பட்டு போகிற போது அப்படியே நேர்மாறலாக புறப்பட்டு போகிறான். தாழ்ச்சி உள்ளவனாக, அன்பு நிறைந்தவனாக, மனதிலே எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக, குழப்பம் இல்லாதவனாக, தெளிவு பெற்றவனாக, சரியானவனாக, நேரியவனாக, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக, ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ்கின்ற ஒரு மனுஷனாக, ஆண்டவரின் பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று ஒரு நிலையில் புதிய பிறப்படைந்து, அதான் சிறு பிள்ளையன், புதிய பிறப்படைந்து கடவுளுக்கு சான்று பகர்கிற ஒரு சாட்சிய வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷனாக நான் வாழ்வேன் என்று சொல்லி அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். என்னுடைய இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த கடவுளுக்கு நான் என்றைக்கும் அடிமையாக இருப்பேன், என்றைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பேன், அவரே இன்மை எனக்கு கடவுளாக இருப்பார் என்று அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நிகழ்விலிருந்து மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே
இருக்கிற துன்பங்களிலிருந்து மாற்றம் பெற வேண்டும், நோய்களிலிருந்து மாற்றம் பெற வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியங்க பண்ணுற வாழ்க்கை என்பது நமக்கு மேன்மையும் உயர்வையும் தருகின்ற வாழ்க்கை. அவருக்கு சான்று பகிர்கிற வாழ்க்கை என்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுகிற ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். ஒன்றுபடுங்கள், ஒன்றுபட்டு இருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுங்கள். இன்றைக்கே ஆண்டவரை கொடுங்கள், ஆண்டவரை கொடுங்கள், மிகுதியாக கொடுங்கள். இன்னும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுங்கள், எப்பொழுதும் கொடுங்கள். இருக்கிற போதும், பயணப்படுகிற போதும், உறங்குகிற போதும் ஆண்டவரை கொடுங்கள். ஒரு காலத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல நீதி கதைகளை, பல நல்ல கதைகளை சொல்லி குழந்தைகளை இரவு நேரத்தில் அமைதிப்படுத்துவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு அதெல்லாம் வாய்க்காமல் போய்விட்டது, இருக்கிறது. ஆனால் அதை யாரும் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. நமக்கோ பரபரப்பான வேலைகள், பரபரப்பான சூழ்நிலைகள். ஆக நாம் பரபரப்பாய் போய்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் பரபரப்பாக போய்கொண்டிருப்பார்கள். நம்முடைய குடும்பமும் பரபரப்பாய் போய்கிட்டிருக்கோம். காத்தடிக்கும் பரபரப்பாய் பறந்து போய்கிட்டிருக்கோம். எல்லாம் போய்கிட்டிருக்கோம், எல்லாம் இழந்து போய் நிற்போம். அப்போ நமக்கு என்ன ஒரு சுகம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, சமாதான சந்தோஷம் கிடைக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக அமருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் பயன்படுத்துங்கள். ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஒரு நிலையை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் எதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக கடவுளுக்கு சான்று போகிற ஒரு வாழ்க்கை என்பது நம்மை புரட்டி போடுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நிலை, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய பொருளாதார தேவைகள், நம்முடைய பயணங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சுப காரியங்கள், நம்முடைய வீட்டில் இல்லை என்று சொல்லுகின்ற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றி போடுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். நாமான் எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, நாமானின் வீட்டில் அந்த சிறுமி எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, நாமானினுடைய மனைவி எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, எவ்வளவு பக்தி நிறைந்த பிள்ளைகளாக, பக்தி நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை இந்த என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதன்படி என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிற போது, என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் சான்று பகர்கிற வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, வீழ்ச்சி என்பது இல்லை. அது வளர்ச்சியாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சான்று பகர்கிற வாழ்க்கையில் நாம் கடந்து வருவோமா? எப்படி அந்நிய தெய்வத்தை, என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய ஆண்டவரை, உயிருள்ள தெய்வத்தை அறிந்து தெரிந்து புரிந்து அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, நம்முடைய பிள்ளைகளாகவே நாம் வளர்ந்து வருகிறோம். நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் எத்தகைய நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தகைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், அல்லது எத்தகைய உயர்வு மேன்மையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக அத்தகைய ஒரு மனநிலைக்கு கடந்து வர, அல்லது இதுவரைக்கும் நான் அப்படி இல்லை என்று சொன்னால், இப்போது இந்த ஜப நேரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் அதற்கான வல்லமையை கேட்டு நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? எங்களை நேசித்து வழிநடத்தி காத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ரெண்டு அரசராகம புத்தகம் 5:1-14 முடிய உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளில் நாமான் என்ற ஒரு சிரியா தேசத்தினுடைய தளபதியினுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வரலாறாக கடந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில் உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு தன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. அந்த உண்மை தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு சிறு குழந்தையின் மூலமாக பெற்றுக்கொண்டு ஒருமித்த மனநிலையில் குடும்பமாக அந்த மீட்புக்குள் கடந்து வர வேண்டும் என்று தீர்மானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்ததையும், அந்த ஆசீர்வாதத்தினாலே, அந்த ஒரு பலத்தினாலே, அந்த ஒரு நம்பிக்கையினாலே அவன் நிறைவாழ்வை பெற்றுக்கொண்டதையும், சுகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டதையும் நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். தன்னுடைய போர் திறனாலும், தன்னுடைய உடல் வலிமையாலும், தம்முடைய பலத்தாலும், உடல் பலத்தாலும், தளபதி என்ற இருக்கிற போது இருந்த செல்வாக்கினாலும் தீர்த்து விடாத தன் சரீர நோயை, குணமாக்கி விடாத தன்னுடைய சரீர நோயை ஆண்டவர், இஸ்ரேலின் கடவுள், உண்மை தெய்வம் யாவே கடவுள்தான், குணப்படுத்த முடியும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு கடந்து வந்து விடுதலை பெற்று அந்த விடுதலையின் வாழ்வை தன்னுடைய தேசத்தில் சென்று வாழ்வேன் என்று சொல்லி சான்று பகர்கிற வாழ்க்கைக்குள் கடந்து வந்த நாமானைப் போல நானும் என் குடும்பமும் பிள்ளைகளுமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிற நாங்கள், உம்மை அறியாத நிலையில் வாழ்ந்து வருகிற நாங்கள் ஆண்டவரே, இப்போது உம்மை அறிந்து தெரிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கை பாதைகளை மாற்றிக்கொள்ளவும், உமக்கு சான்று பகர்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாய் கிடைக்கிற பேரின்பத்தையும், ஆண்டவரே வாழ்க்கை முறையில் வருகின்ற அனைத்து சவால்களையும் சந்தித்து வெற்றி பெறவும், உம்முடைய பேரிரக்கத்தையும் பேரன்பையும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக தாரும்.
நாங்கள் ஆண்டவரே என்றும் உமக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை மாத்திரமல்ல எங்களை போன்ற குடும்பங்களை உம் சமூகத்தில் கொண்டு வருகிற கருவிகளாக எங்களை மாற்றிடணும். ஆண்டவரே குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். குடும்பத்தை பெருக்குகிற அன்பால் பெருக்குகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். பிள்ளைகளுக்கு நல்லதொரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும். குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. குடும்ப வாழ்க்கை ஆண்டவரால் அழைப்பு பெற்ற ஒரு வாழ்க்கை. அது சான்று பகர்கிற ஒரு வாழ்க்கை. ஆமாண்டவரே அத்தகைய அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய மேன்மையும் மாண்பையும் நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை மாட்சிப்படுத்த வேண்டிய வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.